ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகவா இரே யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வத்த குழம்பு பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்தோம்னா, தேவையான அளவு சுண்டை வத்தல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், 20 சின்ன வெங்காயம், 7 சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறோம், 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1 சின்ன பீஸ் வந்து கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான வத்த குழம்பு ரெடி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், எண்ணெய் காய்ச்சிருச்சு. இப்போ சுண்டு வந்து நம்ம தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒரு மொறி நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே எண்ணெய் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாயிருச்சு. வெங்காயம் இந்த பச்சைக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்ம பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கிஞ்சி படம்பு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சமா கூட தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம திருப்பி கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப குழம்பு நல்லா வத்திருச்சு பாருங்க, நல்லா எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம சுண்டை வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம சின்ன பீஸ் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சின்ன சீரகம், 4 முந்து வத்தல் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவு கருவேப்பிலை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.